ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலையில் 7 மணி ஆகுது. இன்றைக்கி எழுந்திரிச்சதே வந்து 6:30 தான். இப்போ ஒரு வாரமாக நைட்டில் வந்து சரியாக தூக்கமே இருக்கிறதில்ல, செம்மையாக வேர்க்குது. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் எடுத்து தூங்குறதுக்கு உருண்டு பிறண்டு எப்படியோ தூங்குற மாதிரி இருக்குது. பகலில் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலலாம் கொஞ்சம் மழை பெய்கிறதுனால கொஞ்சம் நல்லா குளிர்ந்த காற்றாக இருக்கும், நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. ஆனால் அதுவே சூட்டை கிளப்பி விட்ட மாதிரி தான் ஆகிடும். நைட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்துட்ருக்கு. இப்போ வந்து டெய்லியும் கொரோனா கேசஸ்லாம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால ஏதாவது ஒரு கஷாயம் வந்து டெய்லியும் காலையில் போட்டு குடிக்கிறது. நிலவேம்பு கஷாயம் ஒரு நாளைக்கு, கபசுர குடிநீர் வந்து எப்போயாவது தான் போடுறது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் இப்போ நான் ரெடி பண்ணுறலாம், இது வந்து அடிக்கடி போட்டு குடிப்போம். தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா புதினா ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிட்டு அந்த தோலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுற போகிறேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, அதை வந்து இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் வச்சு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுற போகிறேன். சிம்லேயே வச்சு நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் கிட்டனாலும் குறைஞ்சி வரும். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கிறப்ப அந்த கஷாயத்தை வந்து குடிச்சிருவோம். இப்போ வந்து சம்மன்றனால வேர்வைனாலே கூட சளி பிடிக்குது. அதே மாதிரி தலையில் நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வருது அடிக்கடி. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம்ல இந்த கஷாயம், இதே தான் சேம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அதில் வர ஆவியில் வேது பிடிச்சிட்டா டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வேது பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் தூளுக்கு பதிலாக முழு மஞ்சளை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கஷாயன்றதுனால மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இது கை கொடுக்கும். வீக்லி 1 or 2 times வந்து வேது பிடிக்கிறது வந்து நல்லது தான். இப்போ வந்து நம்மளோட கஷாயம் வந்து ரெடி, போயிட்டு குடிக்கலாம். பாப்பாவும் எழுந்துட்டா, அவள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே சமாதானப்படுத்தி அவளை குடிக்க வைக்கணும். ஜூஸ்ன்னு சொல்லணும், ஃபஸ்ட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே அந்த ஓடி வந்து உட்காந்தா, லெமன் வாசனைலாம் வருது, லெமன்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அம்மா வந்து கால் பண்ணாங்க காலையிலேயே, டிவியில் நியூஸ் பார்த்தியா அப்படின்னாங்க. சொன்னதுமே எனக்கு கெஸ் பண்ணிட்டேன், லாக்டவுன் போட்டாங்களா அப்படின்னா. ஆமாம், பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு ஏதாவது வேணுங்கிறதும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னாங்க. கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டோம். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரப்பே நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் ஸ்டாக் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் லாக்டவுன் இருந்தால் கூட சமாளிக்க முடிகிற அளவுக்கு எங்கிட்ட பொருட்கள் இருந்ததுனால நான் ஓகே அப்படின்னு விட்டேன். இதே நம்ம எல்லாருமே இதே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டெய்லி வருமானம் வந்தால் தான் இன்றைக்கி வாழ்க்கையை வந்து நடத்த முடியும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். கடைகள்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப கடை வச்சு நடத்துகிறவங்களாம் எப்படி சமாளிக்க முடியும்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் வருமானம் வந்து ஃபுல்லாக கட் ஆகுது. கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த 2000 இப்போ நம்ம கைக்கு வர அந்த 2000 வச்சு நம்ம எவ்வளோ நாள் என்ன சமாளிக்க முடியும்? இப்போ 1 மாதம் நம்ம 2000 வச்சு மளிகை ஜாமான் வாங்கி சமாளிச்சிட முடியுமா? அன்னன்னைக்கு வேலைக்கு போய் 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி சம்பாதிக்கிறவங்க கூட 3000 ரூபா 4000 ரூபா கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதத்தை வந்து சமாளிக்க முடியும். 4000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணது, அந்த 4000 ரூபாயும் முழுசாக கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. முதல் தவணை 2000ன்றிருக்காங்க, பேலன்ஸ் இருக்க 2000 எப்போ வரும்னே தெரியல. 2000 ரூபா நம்மளுக்கு இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையிலேருந்து எந்த அளவுக்கு பிடுங்க போகிறாங்க அப்படின்றது தெரியலை. ஏன்னா லாஸ்ட் இயர் லாக்டவுன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மளிகை பொருட்களோட விலை எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டபுள் டபுளாக ஆன மாதிரிலாம் ஆணுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதே ரேட்டு தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ அகெயின் லாக்டவுன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் சொன்னாலும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு டெய்லி வருமானத்தில் போய் வேலை பார்த்துட்டு வந்து சமாளிக்கிறவங்களுக்கு வந்து இந்த 15 நாளை வந்து ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோம், சீக்கிரமாக வந்து இந்த நிலைமையிலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கணும். கொரோனா வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளும் கை கொடுத்து ஒத்துழைக்கணும். அதனால் நம்மளும் வீட்லேயே இருக்கலாம், சேஃப்டியாக இருங்க. 15 நாள் வந்து முழு ஊரடங்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் காய்கறி கடை, மளிகை கடை, இறைச்சி கடையெல்லாம் மதியானம் 12 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேண்டமிக் ஆகாமல் பொறுமையாக போய் வாங்குங்க திங்ஸ்லாம். இந்த 2 நாள் வந்து ஃபுல் டே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் ஆணுச்சு. எல்லாம் மொத்தமாக எல்லோரும் மளிகை கடைக்கும் காய்கறி கடைக்கும் போனால் இப்போ இருக்க கேஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக போயிட்டு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஏன்னா அரிசி மட்டும் இருந்தால் கூட போதும், நம்ம கஞ்சி வச்சு கொடுத்துட்டு உயிரோடு வாழலாம். ஏன்னா மற்ற பொருள்லாம் வாங்கி ஸ்டாக் சேர்த்துக்கிட்டு கடையில் போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு அந்தனால நம்மளுக்கு கொரோனா வெளுத்துட்டு வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம். நம்மளும் வந்து ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக. இந்த 15 நாள் வந்து இருக்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த 15 நாள் இருந்துட்டு வீட்டில், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சுன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு தான் கஷ்டம்,
கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அவங்க மேலே நம்ம குறை சொல்லிட்டு நம்மளால் வாழ முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ஊர் சுற்றிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நம்மளுக்கு தான் நஷ்டம். நம்ம வந்து வெளியில் போகாமல் நம்மளும் சேஃப்டியாக இருந்துக்கலாம் வீட்லேயே. பாப்பா வந்து சமாளித்து அந்த கஷாயத்தை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடே ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கசப்பு இருக்காது. லெமன் ஆட் பண்ணியிருக்கனால புளிப்பு சுவை தான் இருக்கும். குடித்ததுக்கப்புறமா அந்த இஞ்சி புதினாலாம் இறங்கினதுனால தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். டிவியில் வந்து நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் கசாயம் குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பா வந்து குடிக்கவே மாட்டேனால பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பூனில் நாட்டு சக்கரையை காட்டினதும் அதை பார்த்துட்டே தான் குடித்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். ஆ சைடில் ஒரு கண் வந்து அந்த நாட்டு சக்கரை மேலே தான் இருந்துச்சு. இப்போ கடகடன் குடிச்சிட்டு நாட்டு சக்கரை எடுத்து சாப்பிட்டுருக்கா. இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவள் உப்புமா வந்து ரெடி பண்ண போகிறான். வெள்ளை அவள் எடுத்திருக்கேன். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். இதில் டஸ்ட்லாம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிடணும். வெள்ளை அவள் இல்லைன்னா சிவப்பு அவள் எதுலனாலுமே வந்து இந்த உப்புமா ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடறேன். இப்போ வந்து தாளித்து விட்டுறேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் லைட்டாக சவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் லைட்டாக சவந்து வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சமாவது இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறது நல்லது, அதனால் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணலாம். இஞ்சி சாறு எடுத்துகிட்டு அதில் தேன் கலந்து சாப்பிட்டா சளி வராது. சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அவள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் தாளித்து விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி காய்கறிலாம் கூட வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டால் லெமன் சாதம் மாதிரி ஒரு ஃப்ளேவர் கூட கிடைக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணல. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் வந்து எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அவள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு அவள் உப்புமா ரெடி. கடைசியாக வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிறேன். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவரைக்கணும், அரிசி ஊற வைக்க போகிறேன். புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி வாங்கினதில் வந்து கருப்பரிசி கொஞ்சம் நிறையா கிடக்குது, அதெல்லாம் வந்து இப்போ பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு படி அப்பப்போ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அதில் இருக்க கருப்பரிசி மட்டும் எடுத்துறது. மொத்தமாலாம் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம்னா பெரிய விலையாக தெரியும், அதனால் அப்பப்போ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பொறுமையாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக எடுக்கிறது. எவ்வளோ அரிசி வந்திருக்கு பாருங்கள். சென்னையில் என்னமோ தெரியல, ரேஷனில் அரிசி வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு இந்த வேலை இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ரேஷன் அரிசியில் நிறைய கருப்பரிசி இருக்கிற மாதிரி இருக்கனால பொறுக்கிட்டுருக்கேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து வேக வச்சு வடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் ரெடி பண்ணுவேன். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 பத்தையாவது வச்சு அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி தேங்காய்லாம் இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு தான் இன்னும் வந்தால் வரும். 2 ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் காய்கறி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். புதினா கொத்தமல்லிலாம் காலி ஆகிடுச்சு, அதெல்லாம் எனக்கு எப்போவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் மதியானத்துக்கு மேலே போயிட்டு ஒரு வாரத்துக்கு வர மாதிரி காய்கறி பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் வாங்குவேன். ஏன்னா இப்போ காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கூட அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதில்ல. வாங்கி நம்ம நிறைய ஸ்டாக் வச்சாலும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வீணாகிடும், அதனால் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் பார்த்து வாங்கிக்குவேன். புளிக்குழம்புனாவே நல்லெண்ணெய் செய்கிறப்ப அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயம் வந்து அதோடய பிசு பிசு தன்மை போகணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணேன். அடுத்ததாக வந்து பூண்டு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு சவந்ததும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மீன் குழம்பு, புளிக்குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் நிறையா இருக்கிற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணனால ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். மசாலா ஆட் பண்ணதுமே வந்து கையோடய நம்ம புளியையும் வந்து ஊற்றிடலாம். நார்மலாக புளிக்குழம்பு வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியிலே தான் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை கூட நல்லா அதிலே வந்து கரைச்சி விட்டு அதுதான் ஆட் பண்ணுவாங்க. வந்து தக்காளியை மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவேன், ஏன்னா அது நல்லா மசிஞ்சிச்சுன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டு
வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்னா அதையும் ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதான். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இறக்க போகிற நேரத்துக்கு ஒரு ரெண்டு பத்தை வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து அதை ஊற்றலை அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காகவே வச்சிடலாம் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சமையல் செஞ்சிட்ருக்கப்பே நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு, காற்று வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு, மதியானம் ஆனாவே மழை வந்துடுது, அதனால் துணி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தாச்சு மாடிக்கு. ஒரு சைடு வந்து வெளியிருந்து இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே போகுது பாருங்கள், மேக கூட்டங்கள்லாம் நவுந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கையோடு வந்ததுமே வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன், லன்ச் ரெடி ஆகிடுச்சு, சாதம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாயில் பண்ண எக்கு. லன்ச் வந்து சாப்பிட போகிறோம், மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்றும் அடிச்சிட்ருக்கு. ஆமாம்மா குளிக்குது குளிக்குது, நல்லா குளிக்குதா? ஏன் குளிருதா? ரொம்ப குளிருதா? குளிர் சட்டை போட்டிருக்கீங்க, ரொம்ப குளிருதான், மழை பெய்யறதுனால அதனால் குளிர் சட்டை போட்டிருக்காங்க டேஷு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு விலையும் இல்லை, மதியானம் நம்ம காய்கறியும் வாங்க போக முடியாது, ஸோ வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இதோட இந்த வ்ளாக் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர். இங்கே பை, டேக் கேர்.